வணக்கம் சார். வணக்கம்மா, உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இதற்கு முன்பு மனிதர்களின் மரணம் பற்றியும், தேனி குரங்கணி காட்டுத்தீ மரணம் பற்றியும், பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் மரணம் பற்றியும், நடிகர் விவேக் அவர்களின் மரணம் பற்றியும், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் மரணம் பற்றியும் விரிவாக பேசினீர்கள் சார். இந்த எபிசோடில் யாருடைய மரணம் பற்றி பேச இருக்கிறீர்கள் சார்? இந்த எபிசோடில் எனது மனைவியின் மரணம் பற்றி விரிவாக பேச இருக்கிறேன். உங்கள் மனைவியின் பெயர் என்ன சார்? எப்போது அவர்கள் மரணம் அடைந்தார்கள் சார்? எனது மனைவியின் பெயர் பொன்மணி. 17/12/2018 அன்று அவளுக்கு சர்க்கரை அளவு குறைந்து மதிய வேளையில் சென்னையில் உள்ள பிரபலமான மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தோம். ஒரு மாதம் அவளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. 12 லட்சம் செலவானது. சரியாக ஒரு மாதம் கழித்து 17/1/2019 இரவு 10:30 அளவில் அவள் மரணம் அடைந்தாள். அவளது மரணம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் சித்தம் திட்டம். உங்கள் மனைவியின் மரணத்திற்கு முன்பு ஏற்பட்ட மரணத்தின் அறிகுறிகள் பற்றி கூறுங்கள் சார். 17/12/2018 எனது மனைவியை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு முன்பு எனக்கு மனைவியின் மரணத்தின் அறிகுறிகள் எனக்கு தென்பட்டது. அவைகளை உங்களிடத்தில் நான் விரிவாக பேசுகிறேன். மரணத்தின் அறிகுறி 1, நான் புழல் மத்திய சிறையில் ஆழ்தணன் சிறைவாசியாக இருந்தபோது 2018 ஆரம்பத்தில் எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். அதாவது சிறையில் நான் இருக்கிறேன், என் மனைவிக்கு ஏற்கனவே இதய கோளாறு இருக்கிறது, சர்க்கரை நோய் இருக்கிறது, கிட்னி பாதிப்பு இருக்கிறது, உடல்நிலை குறைபாட்டினால் ஆஸ்பத்திரியில் எனது குடும்பத்தில் சேர்க்கிறார்கள். அவள் ஆஸ்பத்திரியில் இறக்கிறாள். சவப்பட்டில் வைத்து வீட்டிற்கு அவளை கொண்டு வருகிறார்கள். எனக்கு தகவல் வருகிறது, நான் சிறையை விட்டு வெளியே செல்கிறேன். வீட்டிற்கு சென்று பரிசுத்த ஆவியானோரோடு, கடவுளின் ஆவியானோரோடு வல்லமையாக சென்று அவளை உயிரோடு நான் எழுப்புகிறேன். இந்த கனவு, அவள் எழுந்து எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறாள், இந்த கனவு அடிக்கடி எனக்கு வரும். அப்போது நான் நினைத்து கொள்வேன், ஆதியிலே லாசரு என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் இறந்து 4 நாட்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்புவார். அந்த வல்லமை இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. அதே வல்லமை கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் என் மனைவியின் மரணத்தின் அறிகுறிதான் அந்த கனவு என்பது பின்னாடிதான் எனக்கு தெரியும். என் மனைவியின் மரணத்தின் அறிகுறி 2, என் மனைவியை 17/12/2018 மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நாங்கள் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாய் இரவு 11 அளவில் ஊளையிட்டு கொண்டே இருக்கும். நாய் ஊளையிடக்கூடாது. கிராமத்தில் நாய் ஊளையிட்டால் அதை பார்த்த பெரியவர்கள் அதை அடித்து விரட்டி விடுவார்கள், சத்தம் போட்டு விரட்டி விடுவார்கள். அந்த நாய் தொடர்ந்து ஊளையிட்டு கொண்டே இருந்தது. நான் நைட் இரவு பார்ப்பேன். நான் அப்பொழுது யார் வீட்டிலும் பிரச்சனை போட்டிருக்கு, ஏதோ ஒரு இது மரணம் ஏற்பட போகுது, யார் வீட்டிலோ அப்படின்னு நினைச்சேன். அது என் வீட்டிலே அந்த மரணம் ஏற்பட்டது எனக்கு வேதனையாக இருக்கிறது. மரணத்தின் அறிகுறி நாய் ஊளையிடுவது. எனது மனைவியின் மரணத்தின் அறிகுறி 3, எனது மனைவியை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு நாள் காலையில் 1 லிட்டர் பால் வாங்கி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜுக்காக திறந்து வைக்க போகும்போது அந்த பால் செட்டு 1 லிட்டர் பாலோட பால் செட்டு கீழே வந்து அப்படி கொட்டி விட்டது. அப்பொழுது அவள் வேதனைப்பட்ட, என்னங்க பால் கொட்டிடுச்சு அப்படின்னா, என்னடி கட்ட நேரம் போல் இருக்கு அப்படின்னு நானும் சொல்லி வேதனைப்பட்டேன். நான் அது மரணத்தின் அறிகுறி. ஒரு வீட்டில் பால் வாங்கும்போது முழு பாத்திரத்தோடு வாங்கும்போது எச்சரிக்கையாக, வீட்டில் உள்ள பெண்களோ ஆண்களோ எச்சரிக்கையாக பால் வாங்கிக்கொண்டு கொட்ட விடக்கூடாது. அது கீழே முழு சட்டியோடு கீழே கொட்டும்போது அது மரணத்தை அறிவுரை. டம்ளர் அப்படியே கீழே கொட்டது வேற சொல்லிக்கிறாரு,
முழு சட்டியோடு முழு பால் பச்சை பசும்பால் கீழே கொட்டுவது மரணத்தின் அறிகுறி என்பதை பின்பு நான் தெரிந்து கொண்டேன். எனது மனைவியின் மரணத்தின் அறிகுறி 4. நான் 16/6/2006 அன்று செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு சென்றேன். ஆயுத தண்டனை சிறைவாசியாக சிறைக்கு சென்றேன். தமிழக அரசு வழங்கிய எம்ஜிஆர் 100 விழாவை முன்னிட்டு பொது மன்னிப்பு வழங்கிய இதில் நான் 12/6/2018 அன்று விடுதலை பெற்று வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போதே என் மனைவிக்கு உடல்நிலை மோசமாக தான் இருந்தது. அவளுக்கு சர்க்கரை அளவு அதிகமாகி கிட்னி பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று டாக்டர் கூறிவிட்டார்கள். வேதனையோடு அவள் இருந்தால் நான் வேதனையோடு இருந்தேன். நாங்கள் இருவரும் தனியாக இருக்கும்போது எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது அவள் என்னிடம் கூறுவாள், நான் உங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடுவேன், நீங்கள் மெதுவாக பேரம்பேத்திகளை பார்த்துட்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லுவாள். வேதனையோடு சொல்லுவாள். நான் அவளுக்கு ஆதரவு கூறுவேன், ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, அப்பாக்கார் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவேன் நான். அது இல்லைங்க, எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை, எப்போ நான் இறப்பேன் எனக்கே தெரியாது, அதனால் சீக்கிரமாக வந்து நம்ம மூத்த மகளுக்கு மாப்பிள்ளை பாட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அவள் கல்யாணத்தையாக பார்த்துட்டு போகிறேன் அப்படின்பா. அவளது மரணத்தின் அறிகுறி அவளுக்கே தெரிஞ்சிருக்கிறது, கடவுள் உணர்த்தியிருக்கிறார். எனது மனைவியின் மரணத்தின் அறிகுறி 5. 12/6/2018 சிறைச்சாலையிலிருந்து நான் வீட்டுக்கு வந்த பிறகு குடும்பத்தோடு ஹாலில் உட்காந்து டிவி பார்க்கும்போது ஒரு சோபா போட்டுருப்போம் நாங்கள், அதில் மட்டும்தான் சேர் இருக்கோம். அந்த சோபாவில் படுத்துக்கொண்டு பார்ப்பதற்காக எனது மனைவிக்கும் எனது மகனுக்கும் சண்டை வரும். நீ உட்காரு நான் உட்காருன்னு சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி சண்டை போடும்போது என் மனைவி அடிக்கடி கூறுவார், நான் போன பிறகு தான்டா என் அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். நான் போன பிறகு தான் என் அருமை உனக்கு தெரியுண்டா அப்படின்பா அடிக்கடி சொல்லுவாள். ஏன்னு இப்படி சொல்றேன் சத்தம் போடுவேன் நான், அப்புறம் சமாதானப்படுத்துவேன் நான். இது மரணத்தின் அறிகுறி. இறக்க போகிறேங்கிற முன்கூட்டியாக அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வந்து மரணத்தின் அறிகுறி. பின்புதான் நான் தெரிந்து கொண்டேன். எனது மனைவியின் மரணத்தின் அறிகுறி 6. என் மனைவி இறந்த பின்பு துக்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அவளது சித்தி முறை உள்ள உறவினர் ஒருவர் என்னிடம் கூறியதாவது, அந்த சித்தியிடம் என் மனைவி கூறியதாவது, சித்தி என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என் உடல்நிலை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதிக நாட்கள் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அதுக்கு முன்பாக மூத்த மகளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சித்தி அப்படின்னு வேதனையோடு கூறுவாள் என்று அந்த உறவினர் என்னிடம் கூறினார் மரணத்துக்கு பின்பாக. ஸோ அவளுடைய மரணத்தை பற்றி அவளுக்கு அறிகுறி தென்பட்டு இருக்கிறது, அது நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் என்பது. அதை அந்த உறவினரிடம் அவள் கூறியிருக்கிறார். எனது மனைவியின் மரணம் குறித்து அவளுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. ஆனால் நான் அப்பா பிதா தேவநாய கர்த்தர் கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறார், நிச்சயமாக என் மனைவியின் ஆவியை எடுக்க மாட்டார் என்று நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் அவரின் சித்தம் திட்டம் அவளுக்கு மரணம் கொடுக்க வேண்டும், நான் துறவியாக இருந்து அவர் பணியை செய்ய வேண்டும் என்பது. அதைத்தான் எனது மனைவியின் மரணம் மூலமாக நிறைவேற்றி விட்டார். எனது மனைவியின் மரணத்தின் அறிகுறி 7. அவளை எனது மனைவியை நான் மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு ஒரு 20 முன்பாக நாங்கள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தோம். ஒரு அறையில் நான் எனது மனைவி இளைய மகள் மகன் தூங்கிக்கொண்டிருந்தோம், பக்கத்து அறையில் மூத்த மகள் தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலையில் எனது மூத்த மகளுக்கு ஒரு கனவு வந்தது, அதாவது எனது மூத்த மகள் அவளது அம்மா மடியில் படுத்திருக்கிறாள், திடீரென்று அம்மா மறைகிறாள். அப்பொழுது 2 பெண்கள் ஓட்டில் போகும்போது ஐயோ பாவம் தயிலாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை அதிகாலம் இந்த கனவு, இந்த கனவு பார்த்துடன் பயந்து போய் எழுந்து எங்கள் அறைக்கு வந்து அம்மா அப்பா என்னங்க அப்படிங்கிறாப்புல விழுந்துருச்சு. இந்த கனவு வந்ததாக அவளை என்னிடம் கூறினார். இதுவும் எனது மனைவியின் மரணத்தின் அறிகுறி தான். எனது மனைவியின் மரணத்தின் அறிகுறி 8. எனது மூத்த மகள் கண்ட கனவை மறுநாள் அவளது அம்மாவிடம் சொல்லுகிறாள். அதை கேட்டவுடன் என் மனைவி, உனக்கு அப்படி கனவு வருதுமா, எனக்கு என் கனவுல செத்தவங்களா வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேதனையா இருக்குமா, சீக்கிரமா உனக்கு கல்யாணத்தை பார்த்துட்டா அம்மா நிம்மதியா போய் சேர்ந்துருவான்னு சொல்லியிருக்கிறார்.
ஸோ செத்தவங்க கனவுல வருவது ஒரு கெட்ட அறிகுறி, மரணத்தின் அறிகுறி. எனக்கு சிறைச்சாலைக்கு வருவதற்கு முன்பாக 30-35 வயது இருக்கும், இப்பொழுது வயது 61, 35 வயது இருக்கும். அப்பொழுது எங்கள் அப்பா 32 வயதில் எங்கள் அப்பா இருந்து விட்டார். ஒரு கனவு வந்தது, தத்ரூபம். அந்த கனவில் எனது அப்பா, எங்கள் அம்மா உறவுமுறை உள்ள பெரியப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவுடைய அப்பா தாத்தா எல்லாம் வருகிறார். தத்ரூபமாக தெரிகிறது. கனவில் வந்து எங்கள் தாத்தா பெரியப்பா, எங்கள் அப்பா கூப்பிடல, தாத்தா பெரியப்பா வந்துருப்பா, வாப்பா வா வா போ இன்னும் கூப்பிட்றாங்க. அப்போ நான் சொல்கிறேன், கனவுலேயும் சொல்கிறேன், இல்லை பெரியப்பா இல்லை தாத்தா எனக்கு நிறைய பொறுப்புகளாக இருக்குது, அதெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வரல நீங்கள் அப்பா அப்படி சொல்கிறேன். நான் இதுவும் மரணத்தின் ஒரு அறிகுறி, அழைப்பு. நான் பார்த்து நான் தட்டி கழிச்சிடறேன். நான் அவங்க வந்து கூப்பிடும்போது எங்கள் அப்பா கூப்பிடல, எங்கள் அப்பா தெரியும் என்ன பற்றியும், எங்கள் பெரியப்பா தாத்தா கூப்பிட்றாங்க. அப்போ நான் வந்து தட்டி கழிச்சேன், இல்லை பெரியப்பா தாத்தா எனக்கு வந்து நிறைய பொறுப்புகளாக இருக்குது, இப்போ குழந்தை சின்ன குழந்தை இழந்தது நான் முடிச்சுட்டு வார அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இது மாதிரி இறந்தவர் கனவில் வருவது ஒரு கெட்ட அறிகுறி, மரணத்தின் அறிகுறி என் மனைவிக்கு வந்தது. ஜோதிடர் யாராவது உங்கள் மனைவியின் மரணம் குறித்து ஜோதிடம் கூறியிருக்கிறார்களா சார்? 2015 ஆண்டு நான் புழல் மத்திய சிறையில் இருந்தபோது எனது மூத்த மகள் திருவற்றியூரில் அரசு பணி புரிந்து வந்தாள். எங்களுக்கு ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. கர்த்தருக்குள் நான் சிறைச்சாலைக்கு வருவதற்கு முன்பு ஜாதகம் பார்ப்போம் நாங்கள் ஜாதகம் பார்ப்போம், ஜாதகம் மேல் நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு வந்த பிறகு கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் வார்த்தை மேல் நம்பிக்கை தான் இருந்தது. ஜாதகம் பார்க்கக்கூடாது என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். இருந்த போதிலும் எனது மகளின் கீழே பணிபுரியும் ஒரு பெண் ஊழியர் வற்புறுத்தலின் பெயரில் எனது மகள் ஒரு ஜோதிடரை பார்க்க சென்றார். அந்த ஜோதிடர் எனது மகளின் கையை பார்த்து முதலில் கேட்ட கேள்வி, உங்கள் அப்பா இருக்காராமா என்று இருக்கிறார். ஆமாம் சார் இருக்கார். என்ன அவர் சிறைச்சாலையில் இருக்கணுமே என்று கேட்டிருக்கிறார். ஆமாம் சிறைச்சாலையில் இருக்கான்னு சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு உங்கள் அப்பாவுக்கு முன்பாகவே உங்கள் அம்மா இறந்து விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார். கயிறையில் இருக்கிறது. ஸோ எனது மனைவியின் மரணம் ஆதியிலே கடவுளால் முன்கூறிக்கப்பட்டது, அதைத்தான் அந்த ஜோதிடர் கூறியிருக்கிறார். இதை எனது மகள், மூத்த மகள் எனது மனைவியின் மரணத்துக்கு பின்பாக என்னிடம் கூறினார். உங்கள் மனைவியின் மரணத்தை குறித்து கடவுள் உங்களிடம் ஏதும் தீர்க்க தரிசனங்கள் கூறியுள்ளாரா சார்? எனது மனைவியின் மரணத்தை குறித்து அவள் மரணமடைவதற்கு முன்பு பல தீர்க்க தரிசனங்கள் கூறியிருக்கிறார். அவள் மரணத்துக்கு பின்பும் ஏன் மரணம் கொடுத்தேன், தற்போது அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை குறித்தும் தீர்க்க தரிசனங்கள் கூறியிருக்கிறார். இதை மாமனிதன் இம்மார்டல் யூடியூப் சேனலில் நான் அடுத்த எபிசோடில் ஒளிபரப்பு செய்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம்மா. உலக ஜனங்களே, ஒரு மனிதனின் மரணத்தை குறித்து உத்தேசமாக ஜாதகத்தை கணித்து கூறுவது ஜோதிடர்கள். ஆனால் ஒரு மனிதனின் மரணத்தை குறித்து உறுதியாக கூறுவது கடவுள். கடவுள் எல்லோரும் பேச மாட்டார். என்னிடம் கடவுள் பேசுவதன் காரணமாக எனது மனைவியின் மரணத்தை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் கூறியுள்ளார். அவைகளை நான் தொடர்ந்து மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்புகிறேன், தொடர்ந்து பாருங்கள். நான் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்புவது அனைத்தும் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்கள், கடவுள் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள். சுயமாக எதுவுமே நான் பேசவில்லை, உங்களுக்கு ஒளிபரப்பவில்லை. தொடர்ந்து மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலை பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எதை பற்றினாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் வரவேற்கிறேன். நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.